ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்னும் நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். ரிஷப ராசிக்கு ராகு ராசியை விட்டு வெளியே செல்கிறது, 12 இடத்திற்கு செல்கிறது. கேது 7 இடத்திலிருந்து 6 இடத்திற்கு வருகிறது. இது ஒரு நல்ல பெயர்ச்சி, ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குருவின் சஞ்சாரமும் நன்றாகத்தான் இருக்கிறது. சனி ஒண்ணுதான் கொஞ்சம் சுமாரா இருக்கு, அது கூட பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா ரிஷபத்திற்கு சனி யோகாதிபதி, 9 இடத்திலே அது ஆட்சியாக இருக்கிறது. கேது 6 இடத்திற்கு செல்வதால் ரிஷப ராசிக்கு பெரிய நன்மை. ராகு 12 இடத்திற்கு செல்வதால் பிரயாணங்கள் நிறைய இருக்கும், பயணம் மேற்கொள்வீர்கள், நிறைய ட்ரிப்பு, ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பீங்க. உங்களுடைய தொழில் ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும், பயணத்தின் மூலமாக வருமானம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நிறைய வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். அதனால கொஞ்சம் உடம்பு அசதி ஏற்படும். கண்டினியூஸா டிராவல் பண்ணிட்டே இருந்தா உடம்பு எப்படி அசதியா தானே இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரியான சாப்பாடு, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு தண்ணி, டிராவலிங்ல ஏற்படக்கூடிய உடல் அசதி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். உறங்குவது குறைவாக இருக்கும், உறக்கம் குறைவாகும், நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்காது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஸ்லீப்பா இருப்பாங்க. அன் டைம்ல சாப்பிடுறது, அன் டைம்ல படுக்கிறது, அன் டைம்ல தூங்கி எழுந்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க் வந்து மாறும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாடியை நீங்க வந்து டியூன் பண்ணிக்கணும். நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடுறது, குறிப்பிட்ட நேரத்தில் தூங்குறதுன்ற மாதிரி பழக்கப்படுத்திருந்தோன்னா இப்ப அந்த பழக்கங்கள்லாம் மாறும்போது கொஞ்சம் உடல் அதை ஏற்றுக்கொள்ள தாமதமாகும். பட் ஒன்னும் கெடுதலான பலன் ஒன்னும் இல்லை பெருசா. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் சொல்லியிருக்கு. அதனால வந்து திரவியம் தேடுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் பல நாடுகளுக்கு செல்லலாம், பல ஊர்களுக்கு செல்லலாம். உங்கள் தொழிலை நன்றாக விரிவுபடுத்த ஏற்ற நேரம். அதனால வந்து ஒன்னும் கெடுதல் கிடையாது. தொழில் நல்லா நடக்குது, அதுக்காக நான் அலையணும்னா அலைஞ்சுதான் ஆகணும், அலைஞ்சாதான் தொழில் நடக்கும். உட்கார்ந்த இடத்திலே சம்பாதிக்கணும்னா எல்லாராலையும் முடியுமா? 6 இடத்திற்கு கேது வருகிறதே, அது ஏதாவது தீமை செய்யுமானா? ஒண்ணுமே கெடுதலே இல்லை, எல்லாமே நல்லதுதான். 6 இடத்திற்கு கேது வரும் பொழுது எதிரிகள் இருக்க மாட்டார்கள். எதிரிகள்னு யாராவது இருந்தா அவங்க வந்து செயலிழந்து போய்விடுவார்கள். கடன் தொல்லை இருக்காது. கடன் இருந்தால் அதை முழுமையாக திரும்ப செலுத்தி விடுவீர்கள். கடனே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். எவ்வளவு பெரிய தொகை கடன் இருந்தாலும் அதையெல்லாம் இப்பொழுது திரும்பி கொடுத்து விடுவீர்கள். பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணி நில் பேலன்ஸ்க்கு கொண்டு வந்து, ஜீரோ பேலன்ஸுக்கு கொண்டு வந்து, லோனே இல்லாம பண்ணி எல்லா விதமான லோனையும் இப்ப திரும்ப கொடுத்துருவீங்க. ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன், மேரேஜ் லோன், பிசினஸ் லோன், இப்படி எந்த விதமான கடன் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கடன் இப்பொழுது முழுமையாக அடைத்து விடுவீர்கள். கடன் அடையிறதா ரொம்ப பெரிய நல்ல பலன். புனித தல யாத்திரை மேற்கொள்ளும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். பிரயாக்ராஜ், வாரணாசி, கயா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று தந்தை இல்லாத ரிஷபராசி அன்பர்கள் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாவை எல்லாம் செய்து அவர்களுக்கு பிண்டம் எல்லாம் போட்டு முன்னோர்களின் ஆசி பெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்பீங்க காசிக்கு போகணும், காசி கயால போய் பிண்டம்லாம் கொடுக்கணும், கயா சிராதம் பண்ணோம், தர்ப்பணம் பண்ணோம் எல்லாம். அதுக்கு அவகாசம் கிடைச்சிருக்காது, இப்ப கிடைக்கும். எனவே நல்ல பயணங்கள், நல்ல விஷயங்கள், முக்கியமா கடன் அடையும். கடன் அடையும் என்பதால் அப்பொழுது பொருளாதாரம் நன்றாக இருக்கும். பணம் வந்தாதானே கடன் அடைக்க முடியும். கடன் அடையும்னாலே அப்ப பணம் வரும் அப்படிங்கறதோ இல்ல, அண்டர்ஸ்டுட், இட் கோஸ் வித்வுட் சேயிங். செல்வ செழிப்பு ஏற்படும், கடன் அடையும், பயணங்கள் ஏற்படும், அதனால் தொழில் விரிவடையும். திருமணம் ஆகாத ரிஷப ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும். 7 இடத்திலே கேது இருந்ததால் சிலருக்கு திருமணம் தாமதமாகி இருக்கலாம். 7 கேது நகர்கிறது இப்பொழுது. மார்ச் 21 ராகு கேது பெயர்ச்சி ஆவதால் ரிஷப ராசியிலே உள்ள திருமணம் ஆகாத பெண்கள், ஆண்கள் அனைவருக்குமே கல்யாணம் இப்ப நடக்கும். கல்யாண நேரம் வருகிறது, இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல பலன். 14/4/2022 முதல் குரு 11 இடத்திற்கு வந்து உங்கள் ராசிக்கு 7 இடமான விருச்சிகத்தை பார்க்கிறது. அப்பொழுது வியாழ நோக்கம் ஏற்படுகிறது. குரு பலன் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். 14/4/2022 குரு பலன் உங்களுக்கு ஆரம்பம்.